எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பீஃப் வந்து ட்ரை, தக்காளி போடாத, வெங்காயம் மட்டும் போட்டுட்டு க்ரீன் சில்லி போட்டு மசாலா, மிளகாத்தூள், உப்பு, கரம் மசாலா, இது வந்து மஞ்சாத்தூள், அப்படியே கொஞ்சம் தனியாத்தூள், வெங்காயம், பச்சை மிளகா போட்டுட்டு ட்ரை பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ரை பண்ணி எடுக்கிற மாதிரி நல்லா ஃபுல்லாக ட்ரையி ரசம் செய்துட்டு சாம்பார் எதனால் செய்துட்டு அது சைட் டிஷ்க்கு நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ வந்து அடுப்பு பற்ற வச்சுக்கிறேன். இதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடலாம், ஜாஸ்தி எண்ணெய் வேணும், ஒரு 4 ஸ்பூன் கணக்கு, ஏன்னா அது ஃப்ரீ ஆகிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி இருக்கணும். இப்போ வந்து இதுக்கு வெங்காயம் வெட்டிக்கலாம், க்ரீன் சில்லி வெட்டி வச்சுக்கிறேன் ரெண்டா, அப்படியே வெங்காயம் மட்டும் கொஞ்சம் வெட்டிக்கலாம். தக்காளி போடத்தில் ஒரு 2-3 நாள் இருந்தால் கூட இது வந்து கிடையாது, வெங்காயம் மட்டும் போட்டுட்டு பண்ணுறதை ட்ரை பண்ணிட்டோம்னா சீக்கிரம் கட்டுறதுக்கு சான்ஸ் இல்லை. எண்ணெய் வந்து காஞ்சி போச்சு, காஞ்சிச்சு, ஒன்று வெங்காயம் போட்டுருவோம். நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகட்டும். வெங்காயம் வந்து கோல்டு கலர் ஆகிடுச்சு, நல்லா ஃப்ரை ஆகிற டைமு. இப்போ வந்து அந்த க்ரீன் சில்லி ஒரு 4-5 வெட்டி வச்சேன், அது இதில் இப்போ போட்டுடலாம். இது கூட எண்ணெய் எண்ணெய் பாருங்கள் ரொம்ப கம்மி, ஏன்னா பீஃப்ல வந்து ஃபேட் இருக்கும், ஜாஸ்தி எண்ணெய் ஆகிடும், அதனால் இப்போ இந்த க்ரீன் சில்லி இதை போட்டு வதக்கலாம். இப்போ இதில் வந்து கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுடலாம், 1 கேஜி தான் பீஃபு, 1 ஸ்பூனும் நல்லா தாராளமாக போட்டுக்கலாம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இவ்வளோ வெங்காயம் ஃப்ரை ஆன உட்பாடு போட்டோம்னா இது ஃப்ரை ஆகும், அது ஃப்ரை ஆகும், தீயாத இருக்கும் வெங்காயம், இதனாக்கா ரொம்ப பிளாக் ஆகிடும், டேஸ்ட்டு நல்லா வாசனை வரும் மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிடும். இப்போ வந்து இது நல்லா ஃப்ரை ஆச்சு. இப்போ வந்து இதில் என்ன பண்ணலாம், பீஃப் வந்து எடுத்து இதில் கொட்டிடுறேன். வந்து தண்ணி இந்த பீஃபில் கூட நான் தண்ணி ஊற்றலை, அது வந்து வேறு எதுவும் போல ரெட்டாகுதுன்னா வந்து இந்த மிஸ் ஸ்பைஸி தான் போட்டு வேக வச்சுக்கிறேன், சென்ட்ரலில் உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். இப்போ வந்து இது 1 கேஜிக்கு என்ன பண்ணால், உப்பு அதில் யாருன்னு போட்டுக்கல, கொஞ்சம் உப்பு மட்டும் ஃபஸ்ட்டு செக் பண்ணிடலாம், ஆனால் உப்பு போட்டு தான் வேக வச்சுக்கிறேன். இப்போ வந்து இதில் உப்பு கரெக்டாக இருக்குது, கொஞ்சமாக மஞ்சாத்தூள் போட்டுக்கலாம், கொஞ்சம் மஞ்சாத்தூள், அப்படியே உடனே வந்து கரம் மசாலா, ஏன்னா மிஸ் பேஸ் ஃபஸ்ட்டு போட்டு இருக்கிறேன் அதனால் ஜாஸ்தி வேண்டாம், சும்மா 1/4 ஸ்பூன் கணக்கு கரம் மசாலா. இது சில்லி வந்து க்ரீன் சில்லி கொஞ்சம் போட்டுருக்குறேன், அதனால் என்ன பண்ணலாம், 1 ஸ்பூன் க்ரீன் இது சில்லி பவுடர், எங்களுக்கு கொஞ்சம் ஸ்பைசி ஜாஸ்தி, 1.5 ஸ்பூன். அதில் வந்து என்ன பண்ணிடலாம், தனியாத்தூள் போட்டுடலாம், தனியாத்தூள் 1 ஸ்பூன் ஃபுல்லாக போட்டலாம், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் போட்டுக்கிறேன், நான் சில்லி போட்டுக்கும் இதுக்கு ஈக்குவலாக இருக்கணும், இவ்வளோ தான் இதுக்கு மசாலா, ஜாஸ்தி இதில் தண்ணி இன்னும் ஒன்று ஊற்றோன்னா. இப்போ இதை வந்து அப்படியே ட்ரை பண்ணிடலாம், நல்லா ட்ரை ஆகிடும். இது பீஃப் வேக வைக்கும் போது கூட நான் தண்ணி ஊற்றலை, கழுவிட்டு உடனே அப்படியே போடணும், அந்த தண்ணியிலே அது அப்படியே ஆகிடுச்சு தண்ணி, இதில் உப்பு வந்து நான் அதில் போட்டதுனால கரெக்டாக இருக்குது, உப்பு மட்டும் நம்ம யூஸ் பண்ணி பார்த்துன்னு யூஸ் பண்ணுவோம். தண்ணி பாருங்கள், தண்ணி இல்லை, உப்பு தான் போட்டேன் நான், ஏற்கனவே இதாகிச்சு. இப்போ வந்து இது வந்து சைட் டிஷ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், கலர் பண்ணால் சூப்பராக இருக்கும், வேறு எக்ஸ்ட்ரா மசாலா எதுவும் கிடையாது. அப்படியே ஃப்ரை பண்ணிக்கணும்னா இப்போ ஏற்கனவே இது ஃப்ரை ஆனது தான், இந்த மசாலா மட்டும் இதில் இது இறங்கணும், அதுக்கு என்ன பண்ணலாம், இது இப்படி போட்டு கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாம், இந்த எண்ணெய்லாம் விட்டு வரும், அந்த ஃபேட்டில் இருக்கிறதெல்லாம் அதில் வரும், கொஞ்சம் ஸ்லோவில் வச்சு அப்புறம் ஏற்கனவே எண்ணெய் விடுது, ட்ரையாக தான் இருக்குது, இன்னும் இது கொஞ்சம் ட்ரை பண்ணிடலாம், அந்த மசாலாலாம் அதில் ஏறணும், 5 மினிட்ஸ் ஸ்லோ ஃபைல வச்சுட்டு இதை வந்து நம்ம மூடி போட்டணும், மூடி போட்டோம்னா அது ஸ்லோவில் பாருங்கள், அது எண்ணெய் விட்டு நிற்குது, இன்னும் எண்ணெய் நிறைய வரும், இது வந்து அப்படியே ஸ்லோ ஃபைலில் 5 மினிட்ஸ் வச்சிடலாம். இப்போ வந்து ஸ்லோவில் வச்சு 5 மினிட்ஸு இப்போ ஸ்பீடில் வைக்கிறேன் பாருங்கள்,
தண்ணி சிக்காரில்ல. இப்போ இதில் இந்த எண்ணெய் வந்து நான் கம்மியாக தான் ஊற்றினேன், ஏன்னா அதில் ஃபேட் இருக்குன்னு சொன்னேன். பாருங்கள் அப்படியே ஃப்ரை ஆகுது. தக்காளி போடல, இது வந்து பெப்பர் ஃப்ரை அப்படின்ற மாதிரி அந்தமாரி தான். இது பீஃப் வந்து மசாலா ஃப்ரை, இது பாருங்கள் தண்ணியில் அடியெல்லாம் பிடிக்காது. நல்லா ட்ரை பண்ணிட்டோம்னா செய்த உடனே சுட 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 சாப்பிட்ணும். அப்படி செய்து வச்சு கொஞ்ச நேரம் லேட் பண்ணி சாப்பிடக்கூடும், இதை சூடு பண்ணி தான் சாப்பிட்ணும். இப்போ ரெண்டு மூணு நாள் வச்சோம்னா கூட சீக்கிரம் கெடுறதுக்கு சான்ஸ் இல்லை, ஏன்னா தக்காளியில் பெரிய வெங்காயம் மசாலா தான் போட்டுக்கிறோம். இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு உப்பு போடலாம், அந்த உப்பு கரெக்டாக இருந்துச்சு. செகண்ட் டைம் நான் போடல, உப்பு மட்டும் பார்த்து செய்யணும். இது கொத்தமல்லாம் தேவையில்லை, ஃபுல்லு ட்ரை ஆச்சு. கொஞ்சம் கூட தண்ணி இல்லை, இதில் எண்ணெய் இல்லை, எண்ணெய் அந்த ஃபேட்டாக எடுத்தாக்குது. அப்படியே விட்டோம்னா அங்கே வண்டி வரும், அவ்வளோ இல்லை பாருங்கள், சாய்ச்சி கூட அவ்வளோ வரல. ஃபுல்லாக அது வந்து காரம் நல்லா சூப்பராக போட்டுருக்குறேன். நீங்களும் வந்து கிரேவி டைப் பண்ணுறது, குழம்பு அந்த மாதிரி இது பண்ணுறத விட இந்த மாதிரி பண்ணி கொடுத்தோம்னா, இதில் வந்து வித்து போன், இது வித்தவுட் போன் பசங்க ரொம்ப லைக் பண்ணோம். படிக்கிறதுக்கு அவங்களாம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்க, பசங்க இந்தமாதிரி ட்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னாக்கா ஒரு ரெண்டு பீஸ் சாப்பிட்ற பசங்க ஒரு அஞ்சாறு பீஸ் சாப்பிடும் கேரண்டி டேஸ்ட்டுக்கு. அதனால் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், ஆஃப் பண்ணிடுறேன். சாப்பிடும்போது சூட் பண்ணி, இது வந்து ஒயிட் ரைஸு ரசம், அது கூட சைட் டிஷ் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் நான் ரசத்து கூட சாப்பிட்றதில்ல, இது என்ன பண்ணலான்னு நினைக்கிறேன், அப்படியே சாம்பார் இருக்குது இன்றைக்கி, சாம்பார் கூட இதை வச்சு ட்ரை பண்ணி சாப்பிட்றேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எல்லாருக்கும் வணக்கம், பை பை.